மோடியும் ஒரு ஓட்டு தான், நம்ம சிஎம்மும் ஒரு ஓட்டு தான். அந்த ஓட்டுங்கிறது எல்லாரையும் சமமாக தான் பார்க்குது. மோடின்றதுக்காக அவர் தூக்கி வச்சு பார்க்கல, ஸ்டாலின்றதுக்காக தூக்கி வச்சு பார்க்கல. அப்பேற்பட்ட ஓட்டை 200 ரூபாய்க்கு விற்கிறோம். 200 ரூபாய்க்கு நம்ம மோடியை விற்கிறோம், நம்ம ஸ்டாலினில் விற்கிறோம். அன்றைக்கு இருந்த கருணாநிதி யோசித்தாராம், இது என்ன, இந்த ஆட்சியை நம்ம பண்ணுறோம், கூட்டத்தை அவங்க போடுறானுங்க, ஜனங்கள்லாம் அங்கே போய் உட்காருது, இந்த உழைக்கின்ற மக்கள் இந்த மாதிரி வந்து போய் அறிவாளி ஆகிடக்கூடாதுல, விவரம் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, சாராய கடைகளை ஆரம்பித்ததாக சொல்லுவார். உனக்கு ரெஸ்ட் டைம் இருக்கா, நேராக அங்கே வந்து அங்கே பேசிக்கலாம், வேறு எங்கேயும் வெளியில் இருந்து எவன் பேச்சும் கேட்காத அப்படின்றதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தார்கள். 5 லிட்டர் கருப்பு கேன் ஒன்று இருக்குல்ல, அந்த 5 லிட்டர் 10 லிட்டர் இருக்கு, இப்போ வெள்ளை கலரில் வருது, அப்போல்லாம் கருப்பு கலர் தான். அப்போ என்ன கேட்பாங்க ஊரில், என்னப்பா கேன் வந்துருச்சா, இன்னுமா கேன் வரல, பக்கத்து ஊரில் கேன் வந்துருச்சாமே, அது வந்து சாராயம், சாராயம் போட்டு போட்டு வந்தால் ஒரு கிளாஸ் சரக்கு கொடுப்பாங்க. இதுதான் ஆரம்ப தேர்தல். இப்போ நீங்கள் கேட்டீங்களே, அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம், ஒரு கட்சி ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கிறேன், ஒருத்தன் ஒரு 200 ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு 1200 ரூபா கொடுத்துருக்கோம், ஒருத்தர் 400 ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு அமௌண்ட்டை 24 2400 ரூபா கொடுத்துருவான்னு வச்சுங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏம்பா இவன் 2400 கொடுத்துறான், அவன் 3000 கொடுத்துக்கிறான், இவன் 1200 கொடுத்துறான், நம்ம வீட்டில் 6 ஓட்டுக்குது, சரி இதை வந்து காசுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அந்தந்த சின்னத்தில் ஓட்டு போட்டுருவான். ஓ அப்படி, ரெண்டு பேர் ஓட்டு போட்டுருவாங்க. இதில் இன்னொரு கேவலம், இந்த இப்போ இந்த தேர்தல் கமிஷன் வந்து கேமரா வச்சு எல்லாத்தையும் எடுக்கிறான் போகிறான் வரான் இல்லையா, ஆரத்திக்கு காசு கொடுக்கும்போது ஒளிக்கு வச்சு தானே கொடுக்குறாங்க, மறைச்சி தானே கொடுக்குறாங்க. அப்படி வருகிற போது டக்குன்னு வீட்டில் எப்போ ஆரத்தி தான் காசு கொடுப்பான், 100 ரூபா தான் கொடுப்பான், ஒரு 100 ரூபாய் காசு அவன் ஒன்று போதோட பவுடர் பூசி தட்டி எடுத்துகிட்டு போ. Globe 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் புரட்சி தமிழக கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இது வரைக்கும் சுதந்திரமானதுலேருந்து 17 நாடாளுமன்ற தேர்தலை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் இது வந்து 18வது நாடாளுமன்ற தேர்தல். ஸோ நீங்கள் வந்து நிறைய நாடாளுமன்ற தேர்தலை முன்னாடி பார்த்துருப்பீங்க, அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார்? அந்த காலத்தில் வந்து தலைவர்கள் வந்து அறிவாளியாக இருப்பார்கள், மக்கள் வந்து கொஞ்சம் இயல்பாக சொல்லணும்னா விவரம் இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கல்வி அறிவு அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாக்கள் இல்லை இந்த டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருந்தான், தலைவர்கள் விவரமாக இருந்தாங்க. இப்போது மக்கள் கொஞ்சம் விவரமாக இருக்கான், தலைவர்லாம் விவரம் இல்லாமல் தான் இருக்கிறான். ஆப்போசிட்டாக மாறி, ஆமாம் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை, அப்போது காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, போனாங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்சி முடிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருது. அப்போ இந்த மாதிரியான தொலைக்காட்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லைல்ல, அப்போ வந்து அண்ணா முதலமைச்சராக இந்த டைம்ல சார், ஆமாம், அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லைல்ல. அப்போ மக்களுக்கான ஒரே பொழுதுபோக்குங்கிறது கூட்டம் கேட்கறது. அப்போ காங்கிரஸ்காரங்க கூட்டம் போடுவாங்க, வேறு யாரும் அந்த அளவுக்கு ஆனால் அரசியலில் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு பாரம்பரியமாக வந்தவங்கன்றதால, நாங்கள் அந்த காலத்தில் காந்தி சுதந்திரத்துக்கு அப்படி படுபட்டார், உப்பு எடுத்து போனார், அதை எடுத்து போனார், இதை எடுத்து போனார்ன்னு அவங்களா பேசுவாங்க. அப்போ இந்த உழைக்கின்ற மக்கள் அங்கே போய் உட்காந்து அதை கேட்பான், அது அவனுக்கான டைம் பாஸ். பெரும்பாலும் இடங்களில் கரண்ட் வேறு இருக்காது இல்லையா, அப்போலாம் அப்படி இருக்கிற போது கருணா திமுக ஆட்சி வந்தபோது அன்றைக்கு இருந்த கருணாநிதி யோசித்தாராம், இது என்ன, இது ஆட்சியை நம்ம பண்ணுறோம், கூட்டத்தை அவங்க போடுறானுங்க, ஜனங்கள்லாம் அங்கே போய் உட்காருது, இது ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இந்த உழைக்கின்ற மக்கள் இந்த மாதிரி வந்து போய் அறிவாளி ஆகிடக்கூடாதுல, விவரம் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல அப்படின்னு சாராய கடைகளை ஆரம்பித்ததாக சொல்லுவார். ஈவினிங் ஆனால் நீ உழைச்சியா, உனக்கு ரெஸ்ட் டைம் இருக்கா, இல்லை உனக்கு ஒரு இன்பிட்வீன் கேப் கிடைக்குதா, நேராக அங்கே வந்துடு, அங்கே பேசிக்கலாம், வேறு எங்கேயும் வெளியில் இருந்து எவன் பேச்சும் கேட்காத அப்படின்றதுக்காகத்தான் இதை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாராய கடைகளை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற பொழுது நேரெதிர் அரசியலில் இருந்த ராஜாஜி நேரடியாக கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போய், தயவு செஞ்சு சாராய கடை மட்டும் ஆரம்பிக்காதீங்க, ஒரு சமூகம் ஒரு 30 ஆண்டுகள் 30-35 ஆண்டுகள் வந்து அந்த வாடையே இல்லாமல் இங்கே வளர்ந்துருக்கு, அதால் திரும்பவும் அந்த வாடைக்குள்ளே அவங்களை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அப்போது மக்கள் தலைவர்கள் ஓரளவுக்கு விசுவாசமாக மக்களுக்கு இருந்தார்கள், அதனால் ஒரு மாற்றம் நடைபெற்றது. நீங்கள்
இப்படி நம்ம இப்படி இயல்பாக எளிமையாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எலெக்ஷன்னா கேன் வரும், ஒரு இந்த 5 லிட்டர் கருப்பு கேன் ஒன்று இருக்குல்ல, அந்த 5 லிட்டர் 10 லிட்டர் இருக்கும், இப்போ வெள்ளை கலரில் வருது, அப்போல்லாம் கருப்பு கலர் தான். அப்போ என்ன கேட்பாங்க, ஊரில் என்னப்பா கேன் வந்துருச்சா, இன்னுமா கேன் வரல, பக்கத்து ஊரில் கேன் வந்துருச்சாமே, அது வந்து சாராயம், சாராயம், ஓகே, சாராயம் ரொப்பி வரும். அது இப்போது அது குறிப்பாக இவங்களோட ஆட்கள்கிட்ட தான் வரும்னு வச்சிங்களேன், அந்த பொறுப்பாளர் வீட்டில் அது இருக்கும், அவர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவார், ஓட்டு போட்டு வந்தால் ஒரு கிளாஸ் சர கொடுப்பாங்க. ஓ ஓகே, இதுதான் ஆரம்ப தேர்தல். இப்போ நீங்கள் கேட்டிங்களே, அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம், அப்படியே வளர்ந்து வளர்ந்து எங்கள் ஊருக்கு ஏன் காசு கொடுக்கல, ஓட்டுக்கு ஏன் காசு கொடுக்கல அப்படின்னு சாலை மறியல் பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கி மாறியிருக்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கு சிதம்பரம் தொகுதி இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு 250 ரூபா கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஒரு சொந்த சமூகம், அந்த சமூகத்தின் தலைவராக நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறவர், அந்த சமூகத்துக்காகவே நான் வாழ்ந்தேன்னு சொல்கிறவர், அவரும் இதை செஞ்சுத்தான் வாங்க வேண்டிய நிலைக்கு தேர்தல் மாறியிருக்கு. அப்போது எல்லாரும் எங்கள் ஊருக்கு ஓட்டு காசு வந்ததா, உங்கள் ஊருக்கு ஓட்டு காசு வந்ததா அப்படின்னு பரவலாக மக்கள் பேசிக்கிறாங்க. நம்ம சிட்டியில் வந்து அந்த அளவுக்கு தெரியலனாலும், சிட்டியை தாண்டி, சிட்டியிலும் தராங்க, சிட்டியை தாண்டி எல்லா ஊர்களிலும், பெரும்பான்மையான ஊர்களில் எல்லா கட்சிக்காரனும் தரான், அதுதான் இதில் வித்தியாசம், அதுதான் இதில் வந்து ஒரு சிறப்பு. அப்போது இவங்க ஒரு கணக்கு வச்சு ஒரு சிலர் தருவாங்க, சிலர் எல்லாருக்கும் தந்துட்டு போட்டவும் போடுங்க, அதுலேருந்து 4 ஓட்டு வந்தால் நல்லது தானே. அப்போ ஒரு கட்சி, ஒரு வீட்டில் ஒரு 5-6 பேர் இருக்கிறோன்னு வச்சிங்களேன், ஒருத்தன் ஒரு 200 ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு 1200 ரூபா கொடுத்துருப்பான், ஒருத்தன் 500 ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு 3000 ரூபா கொடுத்துருப்பான், ஒருத்தன் 400 ரூபான்னு கணக்கு பண்ணி ஒரு அமௌண்ட்டை 24 2500 ரூபா கொடுத்துருவான்னு வச்சுக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன்பா இவன் 2400 கொடுத்துறான், அவன் 3000 கொடுத்துக்கிறான், இவன் 1200 கொடுத்துறான், நம்ம வீட்டில் 6 ஓட்டுக்குது, சரி இதை வந்து காசுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து அந்தந்த சின்னத்தில் ஓட்டு போட்டுருவான். ஓட்டு போட்டுருவாங்க. இதில் வந்து சில ஊர்களில் வந்து பாலில் வச்சு சத்தியம் வாங்குவாங்க, காசு கொடுக்குற போது இந்த பால் மேலே சத்தியம் பண்ணு. ஏன்னா நீங்கள் கிராமத்திலாங்க, இப்போ ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துன்னு வச்சுங்க, 2 பேரையும் கூப்பிட்டு சமாதானம் பண்ணிட்டு ஒரு பாலை வாங்கி ஒரு கப் பால் எடுத்து அதை 2 ஊற்றி இப்படி பார்த்துட்டு, இந்த நீ குடி நீ குடி, பாலை குடிச்சிட்டு பகை நினைக்காமல் போங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த பாலுக்கு ஒரு மக்கள் வந்து ஒரு பயபக்தியோட பார்க்குற பொருள் அது, லக்ஷ்மி அது இதுன்னு பயபக்தியோட பார்க்குற பொருள் அது. பொதுவாக உணவுப் பொருளுக்கு நாம் ஒரு மதிப்பு கொடுப்போம், அதில் கூடுதலாக பாலுக்கு அந்த சிறப்பு உண்டு. அதனால் பால் மேலே சத்தியம் வாங்குவாங்க, வெத்தலை பாக்கு மேலே சத்தியம் வாங்குவாங்க, கற்பூரம் அடித்து சத்தியம் வாங்குவாங்க. இப்படி எல்லாம் பார்த்து காசு நடமாடுது. இதில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இதில் இன்னொரு கேவலம், இந்த இப்போ இந்த தேர்தல் கமிஷன் வந்து கேமரா வச்சு எல்லாத்தையும் எடுக்கிறான், போகிறான், வரான் இல்லையா, ஆரத்திக்கு காசு கொடுக்கும்போது ஒளிக்க வச்சு தானே கொடுக்குறாங்க, மறைச்சி தானே கொடுக்குறாங்க. அப்படி கேமரா அந்த முன்னாடிலாம் அப்படி வருகிற போது டக்குன்னு வீட்டில் எப்போ ஆரத்தி எடுத்தால் காசு கொடுக்குறான், 100 ரூபா தான் கொடுப்பான், ஒன்றும் பெரிய காசு இல்லை. ஐயா ஆனால் இவரோட பார்வையில் 100 ரூபா, ஆனால் நம்ம செலவு பண்ணுறது 1 ரூபா தானே, 99 ரூபா நமக்கு லாபம் இல்லை. அப்படி என்ன பண்ணால், வீட்டில் அம்மா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி பொண்ணு எல்லாருக்கிட்டையும் ஒரு தட்டை கொடுத்து இது மக்களை வந்து இது என்ன எப்படி எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு கூட நினைக்கலாம். பட் இயல்பாக இதுதான், நம்ம எல்லாரும் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்ல வரல, கொஞ்சம் பேர் இப்படி செய்கிறான், ஒரு 100 ரூபாய்க்கு காசு அவன் ஒன்று மோதலோட பவுடர் பூசி தட்டு எடுத்துகிட்டு போ அப்படின்ற நிலையில் ஆக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் வந்து மூக்குத்தி அது இது, குக்கரு குடம், சில்வர் குடம் கொடுப்பாங்க, அது இது அப்படிலாம் கொடுத்து கொடுத்து இன்றைக்கி மக்களை ஒரு நிலைக்கு மக்களை கொண்டாண்டான், காசு வாங்காமல் ஓட்டு போகிறது இல்லை. இப்போ நாங்கள் கடந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் விளாத்திக்குளம் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நினைக்கிறேன், இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தல் நாங்கள் ஒரு வேட்பாளரை போடுறோம். வேட்பாளர் எதுக்கு போடுறோம்னா, ஒரு டெஸ்ட் வைப்போம். இப்போ நம்ம பறையர் பேரவை புரட்சி தமிழ் வச்சுருக்கோம் இல்லையா, சரி பறையர் ஓட்டு பறையருக்கு, ஏன்னா முதல்ல வந்து வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு ராமதாஸ் ஒரு முழக்கத்தை வச்சார். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நீங்கள் வந்து வளர்றீங்களே தவிர எங்கள் சமூகம் வளரலை, எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஆளுமைகள் வெளியே வரலை, எவனுக்கும் நாங்கள் ஓட்டு போடுறோம், அதால் இனி வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைனார். அதுக்கப்புறம் அது ஒரு ரெவல்யூஷன் வந்ததுன்னு வச்சுங்க அவங்க சமூகத்துக்குள்ளே, அந்த மாதிரி பறையர் ஓட்டு பறையருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பேம்லெட்லேயே போட்டு ஒருத்தரை நிற்க வச்சோம்.
இப்போ நம்ம பறையர் ஓட்டு பறையருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் வேற ஒருத்த இடத்துல ஓட்டு கேட்க முடியாதுல்ல. இப்போ எங்கெங்கே காலனிகள் இருக்கோ எங்கெங்கே எங்கள் மக்கள் இருக்காங்களோ அங்கே தானே கேட்க முடியும். அப்படி போகிற போது அந்த ஊரில் இருக்கிறத சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காசு கொடுக்க ஆள் வராங்கண்ணா, கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு வரலாண்ணா, அந்த மடத்தில் போயிருங்கண்ணா, அவங்க போன பிறகு வாங்கண்ணா, நம்ம ஜனங்க நம்ம எப்போனாலும் பேசிக்கலாம்ண்ணா. என்னோடய கான்செப்ட் பறையர் ஓட்டு பறையருக்கு சொல்கிறோம், என்ன சொல்கிறான் சொல்கிறேன், என் சமூகம் என் சொந்த சமூகம் இன்னும் காசு கொடுத்துட்டு போயிட்டேன்னா. அப்போது இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்கள் இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டான். அப்புறம் வாக்காளர்களை ஏமாத்துகிற வேலையும் இங்கே கட்சிகள் செய்யுது. இப்போ நீங்கள் இந்த சதுரங்க வேட்டையில் ஒருத்தர் டைலாக் வரும் இல்லையா, ஒருத்தனை ஏமாத்துறேன்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவனோட ஆசையை தூண்டணும். அப்போது ஆசையை தூண்டுகிற வகையில் தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கப்படுது. தேர்தல் அறிக்கை ஒரு கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிருந்தால் அதை போய் ஒரு சாதாரண ஒரு ஓட்டர் போய் படிக்க போகிறதில்ல, ஆனால் அது பொது வெளியில் விவாதமாக வரும்ல. அப்படி வருகிற போது இப்போ நம்ம உதாரணத்துக்கு போன தேர்தல் அறிக்கையில் 2 மாத கரண்ட் பில்லை 1 மாதமாக ஆக்கும் மாத்திரன்னு சொல்லி, இந்த டிஜிபி அது இது டிடிபி அது இது எதுவுமே ஜனங்களுக்கு தெரியாதுங்க, அந்த இங்கிலீஷ் வார்த்தையே தெரியாதுங்க. இவனுக்கு தெரிஞ்சது இவன் அன்றாடம் இவனை பாதிக்கின்ற விஷயங்கள் இவனுக்கு தெரியும். ஆமாம், அவங்க வந்தாங்கன்னா 2 மாதம் கரண்ட்டை 1 பில்லாக 1 மாதமாக ஆகிடுறாங்களாம்மா அப்படின் போது அது வந்து ஈர்க்கப்படும். அப்போது சரி போட்டுருவோம் அப்படின்னு போடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் தரேன் அப்படின்னும் 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க. இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல திட்டங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த மக்களின் அந்த மைண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து ஆந்திராவை எடுத்துக்கலாம், தெலுங்கானான்னு ஒரு மாநிலத்தை சந்திரசேகர ராவ் பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறாரு, எல்லோரும் தெலுங்கர்கள் தான், தாய்மொழி ஒன்று தான், ஒரே சமூகம் தான், அவங்க ஒரே சமூகம்னால் ஒரே இனம் தானே, ஒரே ரேஸ் தானே. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கர்களால் தெலுங்கானாவில் இருக்கிற தெலுங்கர்கள் பாதிக்கப்படுகிறோம், எங்களுடைய வளங்களை எல்லாத்தையும் ஆந்திர பகுதியிலிருந்து தெலுங்கானாவில் வந்து இவன் தான் அரசு அதிகாரியாக இருக்கலாம், பெரும் நிலக்கிறார்களாக இருக்கிறார்கள், தொழிலதிபராக இருக்கலாம், அதால் இந்த மண் இந்த ஊரோட மண்ணின் பூர்வக்குடிகள் நாங்கள் வந்து பாதிக்கப்படுறோம்னு சொல்லி பிரித்து தான் தனி நாடாக்குறார். அந்த பெருமை அவருக்கு தான் சார் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறார். அப்போது அவர் அந்த ஆட்சிக்கு வந்த உடனே இங்கே வந்து ஆந்திரா பகுதியில் பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்த ஊரில் அதிகாரிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சட்டத்தையும் கொண்டு வரார், அதுக்கான நெருக்கடியும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி இங்கே 1930களில் சென்னை மாகாணமாக இருந்தபோது இங்கே ஒரு சட்டம் போடப்படுது, அப்போயும் இந்த பிரச்சனை இருந்தது. அப்போ என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அந்தந்த மாகாணத்தில் இருக்கிற அந்தந்த ரீஜனில் இருக்கிற மக்கள் அந்தந்த அரசு அலுவலகங்களில் தான் வந்து பணி புரியணும், ஏன்னா அன்றைக்கி சென்னை அந்த ஆந்திராவில் வந்து கொஞ்சம் பேர் தமிழர்கள் வேலை செஞ்சான், தமிழகத்தில் நம்ம சென்னை பகுதிகளில் தெலுங்கர்கள் வேலை செஞ்சாங்க. ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை ஆந்திரா பகுதியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டு பகுதியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன்னா அந்த சட்டத்தை போடும்போது அந்த அமைச்சர்கள் இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் தெலுங்கர்கள். அப்போ அப்படி இப்போ தெலுங்கானாவுக்கு போனோம்னா அப்படின்னு போட்டார்ல, இப்போ அவர் தோற்கடிக்கப்பட்ட அவர் முதல்வர் இல்லை, அந்த மாநிலத்தை உருவாக்குனவர் இன்றைக்கி இல்லை. ஏன் இல்லை, காங்கிரஸ் வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுது, என்ன சொல்கிறாங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற இங்கே இருக்கிற பெண்களுக்கு 2000 ரூபா தரும் அப்படின்னு. ஜனங்க என்ன பண்ணுது, ஜனங்க 2000 தராங்களா, நம்மளோட புள்ள நம்மளோட சந்ததி இவன் படித்து இவன் ஒரு தன்மானம் உள்ள மனிதனாக வாழ்வதற்கு தாண்டா இந்த ஆள் பாடுபடுறான் அப்படிங்கிறது மறந்து, ஏ 2000 தராராமே அப்படின்னு காங்கிரஸை ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு. ஆமாம், அப்போது இந்த மாதிரி மக்களை லஞ்சம் கொடுக்குறது, இது இது லஞ்சம் கொடுக்குறது தானே. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மாதிரி இலவசங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் கட்சிகள் அறிவிப்பதை தடை செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டும் இதை தவறுன்னு சொல்லலை. இப்போ இயல்பாக நம்ம சொல்கிறோம்ல, நீங்கள் ஓட்டுக்கு முன்னாடி காசு கொடுக்குறதும் எனக்கு போட்டால் உனக்கு காசு வந்துடுன்றது எல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான். ஆமாம் சார், அப்படி இருக்கிற போது இது இதையும் நீதித்துறையும் இதை வந்து அனுமதிக்குது. அப்படிங்கிற போது யார் நமக்கு என்ன தருவாங்க அப்படிங்கிற லெவலில் மக்கள், ஏப்பா நாங்களாம் ஆட்சிக்கு வந்து அது தந்துடுவோம் இது தந்துடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே பெட்ரோலில் போய் 75 ரூபா ஆகிடுவோம் அப்படின்னு, 100 ரூபாய் இன்றைக்கி பெட்ரோல் போடுறேன்னு நினைக்கிறான், ஆகிடுவாங்க உங்களுக்கு இது. அந்த பெட்ரோலை குறைப்பதற்கான அந்த பவர் யார்கிட்ட இருக்குது, இவங்க நினச்சா குறைப்பாங்களா, கேஸ் விலையை வந்து ஒரு கேஸ் 500 ரூபாய்க்கு இவங்க கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இவனுக்கு தெரில, சொன்னால் கொடுத்துருவாங்கப்பா
அப்படின்ற மாதிரி தான். இப்போ இந்த மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகைன்னு வந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்குற எல்லாருக்கும் நாங்கள் வந்து 1000 ரூபா தந்துடுன்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2.5 லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்குது. 1 கோடியே 15 பேருக்கு 15 லட்சத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் கொடுக்காதவங்க 1 கோடியே 10 லட்சம் பேர் இருக்கான். அப்போது இந்த இன்றைக்கி வாங்காதவங்க இருக்கான்ல, வாங்காதவங்களாம் பல பேர் இவர்கள் வந்தால் இதை கொடுப்பாங்கன்னு போட்டிருப்பான்ல. அப்போ அது ஒரு வகையில் அந்த மக்களை நம்ப வைத்து, சதுரங்க வேட்டை பாடி தானே இது, நம்ப வைத்து ஏமாத்துகிற வேலை தானே, ஆசை காட்டி மோசம் செய்கிற வேலை தானே. அந்த மாதிரியான பல வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் இயல்பாக தராங்க. மக்களும் போன தேர்தல் என்ன, நான் இதாவது இது வரைக்கும் பார்த்த தேர்தலில் இந்த தேர்தலை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த தேர்தலில் மக்கள் கொஞ்சம் அவர்கள் பாதிப்பிலிருந்து விழிப்புணர்வுன்னு நம்ம இது சொல்கிறதுக்கு இல்லை, தங்கள் பாதிப்பிலிருந்து கொஞ்சம் அப்படி என் நிமிந்து நின்று கேட்குறாங்க, ஏயா நாங்களாம் தண்ணியில் இருந்தோமே, அப்போலாம் நீ எங்கே போன, என்னத்துக்கு இப்போ வந்த, நாங்கள் இருக்கிறோமோ செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா, கொரோனாவில் கஷ்டப்பட்டோமே, யாரும் வரலையே, கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது இவர்களிடம் பதில் இல்லை. இவர்களுக்கான பதில் என்ன, சரி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், பார்த்துக்கிறேன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ இந்த இப்போ இந்த மக்களுக்கான இப்போ நீங்கள் இப்போ தேர்தல் கமிஷன் வந்து அங்கங்கே போர்டெலாம் வச்சுக்கிறாங்க, 18 வயசான பிறகு ஓட்டு போட்டு கீச்சிடணும், சரி கீச்சிட்றோம், நாங்கள் ஓட்டே போட மாட்டோன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்களே, இப்போ வேங்கவையில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்ன்றாங்க. அது மாதிரி சிப்காட் மேல் அந்த கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கணுன்றான், ஓட்டு போடாதனே ஓட்டு போட வைப்புன்னு சொல்கிறீங்கல்ல, ஓட்டு போடாத யார், நம்ம என்ன ஓட்டு போட்டு என்ன தமிழ்நாட்டு தலையத்தை மாற்றிட போகிறோம் அப்படின்னு ஒரு குரூப் வேறுண்டே போடாமல் இருக்கிறான். படித்தவன் எல்லாம் தெரிஞ்சவன் ஆல் பாலிசிஸ் ஆர் சீட்டிங் ப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டு போயிடுவான், எதுக்கு நான் ஓட்டு போடணும் அப்படின்னு, யார் ஓட்டு போடுறேன், ஏன் ஓட்டுனால என்ன மாறப்போகுது இப்படி எல்லாம் யோசிக்கிறான். ஆமாம், போட்டு வீட்லேயே இருந்துடுறான். அவனை போய் இவன் வழிகாட்டாயம்மா, இல்லை சார் ஜனநாயக கடமை நீங்களாம் ஆத்தணும், நீங்கள் படித்தவங்களே இப்படி இருந்தால் எப்படி சார், நீங்கள் மேல்தட்டு மக்களே இப்படி இருந்தால் எப்படி சார், ஒரு உயர் வகுப்பு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உயர்ந்திருக்கிற நீங்களே எவன் எவன் தயவு எனக்கு தேவையில்லையான்னு சொன்னால் எப்படி சார், ஜனநாயக கடமை ஆத்த வாங்க சார்னு போய் கெஞ்சுறாங்க, பேசுகிறாங்க, மீட்டிங்லாம் போடுறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 100% நம்ம போலிங்கை வந்து உறுதிப்படுத்தணும்னு தேர்தல் கமிஷன் மீட்டிங்லாம் போடுது. ஒருத்தன் ஏ நான் தேர்தல் ஓட்டு கேட்டு எவனையும் வந்துடாதீங்க, நாங்கள் தேர்தலில் ஓட்டு போட மாட்டோன்னு நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2 இடம் தெரியாமல் பல இடங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன இடங்களாக இருக்கலாம், அங்கே போய் இல்லை இந்த தேர்தல் கமிஷன் போய் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் 100% ஓட்டுன்னு அங்கங்கே பெருமை பித்துறோம், நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு ஊரே சொல்லுதையா, நீங்கள் ஓட்டு போடாத ஒரு ஊரில் 100 மக்கள் தொகை இருக்குன்னா அதில் 20% ஓட்டு போடாமல் இருக்கும், இங்கே 100% உங்கள் ஊரில் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவனை நிவர்த்தி பண்ணுவதற்கு இல்லை அவன் மீது ஒரு கவனம் செலுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனால் அந்த மாதிரி எதுவும் வேங்கவே இல்லை, நடவடிக்கை எடுக்கக்கூடாதா தெரியல. இப்போது நம்ம சிப்காட்டுக்கு கூட என்னோடய அனுமதி இல்லாமல் என்னோடய விளைநிலங்களை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றான். ஆனால் சட்டம் வந்து ஒரு நிலம் அரசுக்கு தேவைப்படுகிறதுன்னா அந்த கன்வின்ஸ் பண்ணி அதை எடுத்துடலாம், இறுதியில் அரசு தான் ஜெயிக்கும். அதே சமயத்தில் இந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன், எனக்கு இது தேவைப்படுது, இது என்னோடய வாழ்வாதாரத்தை பாதிக்குது அப்படின்னு நீ வந்து கேட்பதற்கும் சட்டம் வந்து இங்கே இடம் கொடுத்துருக்கு. உன்னோட அப்பீலும் நான் கொடுக்க மாட்டேன்னு நீ சொல்லலாம், உன்னை அரசாங்கம் கன்வின்ஸ் பண்ணணும், உன்னை வந்து வன்முறை பண்ணியோ உன்னை உள்ளே பிடிச்சி போட்டோ உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக சட்டத்தை இடத்தை பறிக்கக்கூடாதுன்னு சட்டம் அம்பேத்கர் தெளிவாக தான் எழுதி வச்சுருக்காங்க. அதை மீறி தாங்க நடக்குதுன்னு வச்சுங்க. இன்னொரு பக்கம் வேங்கவே இல்லை, ஒன்றுமே சொல்ல, எங்கள் ஊரில் ஒரு க்ரைம் நடந்து நாங்கள் குடிக்கிற தண்ணியில் ஒருத்தன் மலத்தை கலந்துட்டான், யாரோ கலந்துட்டான், இன்றைக்கி கிட்டத்தட்ட போன டிசம்பரில் நோட்டீஸ் ஆச்சு, டிசம்பர் 1 இயர் ஆகிப்போச்சு, இது ஒரு 3-4 மாதம் ஆகிப்போச்சு, என்ன தான் பண்ணீங்க. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் வந்து எங்களுக்கு சட்டப்படியான ஆட்சியை நீங்கள் நடத்துகிறோம்ல, நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படிலாம் நாங்கள் கேட்கல, எங்கள் பகுதியில் ஒரு க்ரைம் குற்ற நடவடிக்கை நடைபெற்றது, அந்த குற்ற நடவடிக்கையை கண்டுபிடிக்க அரசு தவறிவிட்டது, எங்களை ஒரு குடிமகனாக இந்த அரசு பார்க்கல, அதால் நான் உன் நாட்டு குடிமகன் இல்லை, நான் உனக்கு ஓட்டு போடல, இப்போ வெளிநாட்டிலேருந்து வரணும் இங்கே ஓட்டு இருக்குமா, இருக்காது சார். அப்போ இந்திய பிரஜைனா அவனுக்கு ஓட்டு ஒரு அடையாளம், அந்த அடையாளம் எனக்கு வேணான்றான். அப்போ என்ன அர்த்தம், நான் இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே விரும்பலையா, இந்திய ஜனநாயகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை,
அப்படின்னு சொல்கிறான்ல, அந்த நம்பிக்கையை உருவாக்குவதற்கு அரசு வேலை செய்தா செய்யலை. அப்போது இப்படி பல்வேறு கோணங்களில் இன்றைக்கி அரசியல் வந்து நாற்றம் எடுத்து தான் இருக்குது. இன்றைக்கி வந்து இப்போ நம்ம ஒரு 3 ஆண்டு காலம் ஆட்சி நடக்குது. இவர்கள் வந்து இந்த 3 ஆண்டுகளில் நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்கணும். அதுதான் இயல்பு. இன்னமும் இவருக 3 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆட்சி செஞ்சார், அவர் வந்து குனிஞ்சார், நிமிந்தார், முட்டி போட்டார், அதை பண்ணார், இதை பண்ணார்னு அது ஒரு பிரச்சாரம். அப்புறம் ஒரு 10 ஆண்டுகளாக மத்தியில் ஒரு அரசு இருக்குது, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, மழைக்கு வந்தாங்களா பற்றியா, ஏன் வரல? ஆனால் மக்கள் கேட்குறான், யோ நீ டெல்லியில் இருக்கிறவங்களும் வர சொல்கிறேன், என் தெருவிலேயே என் கவுன்சிலர் இருப்பான், என் ஊர்லேயே எம்எல்ஏ இருப்பான், என் பக்கத்து ஊரில் எம்பி இருப்பான், ஏன்டா நீங்களாம் வரல அப்படின்னு மக்கள் இயல்பாக கேட்குறான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறான், யோ ஏன் நீ வரல, ஏய் நான் நீ ஏன் வரலன்ற, நீ அந்தால கேட்குற அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஓடி தான். இன்றைக்கு வந்து ஓட்டு கேட்க போகிறவனுக்கு எதிராக பல சம்பவங்கள் நடக்குது. நாம் இந்த ஓட்டுங்கிறதுங்க ஒரு காலத்தில் வந்து சொத்து வரி கட்டுவணும், இந்த டிகிரி வாங்கணும், படித்தவங்க மட்டும்தான் ஓட்டு போகணும்னு ஒரு நிலை இருந்தது. அதை வந்து முதல் முதலாக புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அதை மாற்றணும்னு நினைக்கிறார். ஏன்னா எளிய மக்களை யார் ஆளணும்னு வலியவன் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடாது, எளிய மக்கள் தங்களை ஆள்பவனை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போராடி, அப்போ வந்து 21, 22 அந்த மாதிரி வயது வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஓட்டு அப்படின்னு அந்த உரிமையை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது 18 ஆச்சுன்னு வச்சுங்க. அப்போது இப்படி போராடி வாங்கி கொடுத்த ஓட்டு அது. இன்றைக்கி வந்து நான் முதல்வர், நான் தமிழ்நாட்டின் முதல்வர், நான் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டரு, என் பேர் மோடி, நான் 2 ஓட்டு போடுவேன், நான் தான் அந்த தேர்தல் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன், தேர்தல் கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணாலும் என்னோடய கருத்து அதில் இருக்குது, என்னோடய முடிவு தான் அதுன்னு வச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி 2 ஓட்டு போட முடியுமா? முடியாது. மோடியும் 1 ஓட்டு தான், நம்ம சிஎம்மும் 1 ஓட்டு தான். சாதாரண கடைநிலையில் இன்றைக்கி வந்து ஒரு அடிப்படை வேலை செய்கிற ஒரு லேமேன் கூட 1 ஓட்டு தான். அப்போது அந்த ஓட்டுங்கிறது எல்லாரையும் சமமாக தான் பார்க்குது. மோடின்றதுக்காக அவர் தூக்கி வச்சு பார்க்கல, ஸ்டாலின்றதுக்காக தூக்கி வச்சு பார்க்கல. அப்பேற்பட்ட ஓட்டை 200 ரூபாய்க்கு வைக்கிறோம். அப்போது 200 ரூபாய்க்கு நம்ம மோடியை வைக்கிறோம், நம்ம ஸ்டாலினை வைக்கிறோம், அப்படி கூட அதை எடுத்துக்கலாம். அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். இன்றைக்கு வந்து நாம் தமிழரில் இருக்கிற தோழர்கள் தம்பிகள் வந்து ஒரு 31 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அது 31 லட்சம் பேர் நாம் தமிழர் உறுப்பினர்னு நம்ம சொல்ல முடியாது. பெரும்பான்மையானவர்கள் நாம் தமிழர் உறுப்பினராக இருப்பார்கள். பெரும்பான்மையானவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஒரு இந்த நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும், இவனுக்கு வந்து நாட்டை விற்கிறானுவா, இந்த மண்ணுக்கான அரசியல் இது இல்லை அப்படின்ற பார்வையில் அந்த 31 லட்சம் பேர் நிச்சயமாக காசு வாங்காமல் தான் ஓட்டு போட்டிருப்போம். இதுதான் ஒரு வளர்ச்சி. நீங்கள் அந்த காலத்து ஓட்டு இப்போ இருக்கிற தேர்தலுக்கும் ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு சமூகம், சமூகம்னா ஒரு செட்டப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதியா, இவெல்லாம் திருடனியா, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஓட்டு போடுறாங்க. இதை தான் நான் ஒரு மாற்றமாக பார்க்குறேன். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.